அனைவருக்கும் வணக்கம். பழனி, உங்கள் திருமலை சாமி பேசுகிறேன். ஆயிர வைசியர் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன தெரியும், இதான் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆன்மீகத்துல கடவுளை பற்றி நான் தெரிந்திருக்கிறேன், கடவுளோடு நான் பேசி இருக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அது சாத்தியமா அப்படின்னு சொன்னா ஒரு 90% இன்றைய காலகட்டங்கள்ல அது நிச்சயமா இருக்காது, வாய்ப்பே இருக்காது. கடவுளோடு நாம் அனுபவித்ததைத்தான் நாம் நாமளா தெரிஞ்சுக்க முடியும். கடவுள் அனுபவம் என்பது பிறரிடம் சொல்ல முடியாத ஒன்று. இப்போ ஒரு உதாரணம் சொல்றார் ஒருத்தர். ஒரு கடலின் ஆழத்தை ஒரு உப்பு மூட்டையால் நிச்சயமாக அளக்க முடியாது. மிளகாய்பொடி காரத்திற்கும் இஞ்சிப்பொடி காரத்திற்கும் என்றைக்காவது ஒரு வேறுபாடு சொல்ல முடியுமா? இதெல்லாம் கடவுளுடைய அனுபவம் என்று சொல்கிறோம். எனக்கு என்ன தெரியும், இதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாரதருக்கும் தும்புருவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது, யார் இந்த வீணை வாசிப்பதுல சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு போட்டி. அப்ப ஆஞ்சநேயர்கிட்ட ரெண்டு பேருமே போறாங்க, சாமி இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது, நீங்க வீணையில ரொம்ப வித்வான்னு நாங்க கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு அருமையான வார்த்தை, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார். சரின்னு ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிச்சாங்க. போட்டி ஆரம்பிச்சோடனே சரி போட்டியெல்லாம் முடிஞ்சது, இவர் வீணை வாசிக்க ஆரம்பிச்சார். ஆஞ்சநேயர் வீணை வாசிக்க ஆரம்பிச்சாரு. வீணை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே பனிக்கட்டி ரெண்டு பேர்த்தையும் மூடிக்குது, நாரதரையும் தும்புருவையும் மூடிக்குது. உள்ளிருந்து சத்தம் போடுறாங்க, சாமி உங்களுடைய வீணை இசையில நாங்க இப்படி ஒரு பணி இதுக்குள்ள நாங்க மூழ்கிட்டோம், நாங்க என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் வீணை எடுத்து வாசிங்க அப்படின்னா அவர் அப்பதான் வீணைய வாசிக்கிறாரு. அந்த பணி உருகி ரெண்டு பேரும் வெளியில வர்றாங்க. காரணம்னா ஒரு வித்தை சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு கடவுள் அனுபவம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கடவுள் அனுபவத்தை எனக்கு என்ன தெரியும்னு சொல்றாரு பாருங்க, அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. உடனடியா நான் இறைவனோடு பேசுகிறேன், நான் இன்னைக்கு கடவுளோட பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் மியர்லி ஒரு ஹம்பக், அப்படி இல்லாம இறைவனோடு அந்த அனுபவத்தை நாம் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனசுக்குள்ள நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு தினம்தோறும் உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கும், அப்படி அனுபவம் உங்களுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். இந்த ஆயிர வைசியர் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்முடைய சமுதாய நலனுக்காக இந்த டிவியை கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.